₹10,000 கொடுத்து வாங்கிருக்கேன். இங்க நான் வீடு கட்ட போறேன், அதுக்கு தான் பூமி பூஜை போடுறோம். அம்மா, உங்க கிட்ட இந்த இடத்தை வித்தது யாருமா? இந்த இடத்தை யாரும் விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாதுமா. இந்த இடத்துக்கு யாரா இருந்தாலும் வர மட்டும் தான் முடியும். ஏன்னா இது ஒரு சுடுகாடுமா. இங்க வரவங்க எல்லாம் உயிலை எழுதி வச்சுட்டு தான் வருவாங்க. இத பாரியா, எங்களை ஏமாத்த நினைக்காத. புத்தகம் எழுதி கொடுத்த உயில் என்கிட்ட இருக்கு. மா, சத்தியமா சொல்றமா, அவன் உங்களை ஏமாத்திருக்காமா? எங்க குடும்பத்துல உள்ளவங்க எல்லார் பேரையும் ஒண்ணு விடாம போடுங்க, யார் பேரையும் விட்டுடாதீங்க. அதெல்லாம் நான் விட்டுருவேனா? வெட்டி வேலை பாக்குற உன் தம்பி வேற கூட எழுதியிருக்கேன். முத்தையா, நம்ம வீட்டுல உள்ளவங்க பேரெல்லாம் போடுறது இருக்கட்டும், பொண்ணு வீட்டுக்காரங்க பேரு யார் யாரு போடணுங்கறத பத்தி கேட்டுக்கிட்டியா? ஓரளவு எழுதிட்டேன். முதல்ல பொண்ணு பேரு சாருதானான்னு முடிவு பண்ணுங்க. ஜோதி, நிச்சயமே பண்ணி முடிச்சாச்சு, இப்ப போய் இப்படி பேசுற? அண்ணே, மணமேடை வரைக்கும் போய் எத்தனையோ கல்யாணத்துல பொண்ணுங்க மாறி இருக்காங்க. நீங்க என்னடா நிச்சயதார்த்தத்தை போய் பெருசா பேசுறீங்க? ஜோதி, நீ இப்ப என்ன சொல்ல வர? அண்ணி, சுப்புலட்சுமி மக சாருவுக்கு கல்யாணமே நடக்க கூடாதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு திரியுறாங்க அந்த குலசேகரனும் கார்த்திக்கும். பொண்ணுக்கு அண்ணனையும் மாமனையும் பகச்சுக்கிட்டு எதுக்கு அப்படி ஒரு கல்யாணத்தை நம்ம பண்ணணும்? கல்யாணங்கிறதே உறவுகளை விரிவுபடுத்துறதுக்கு தானே. எனக்கு என்னமோ, நாம அந்த குடும்பத்துல பொண்ணு எடுக்கிறதுனால கஷ்டமும் நஷ்டமும் தான் வரும்னு தோணுது. மத்தபடி உங்க இஷ்டம். ஜோதிமா, ஐயாவோட மனசுக்கும் நாச்சியார் சுப்புலட்சுமி ரெண்டு பேருடைய ஒற்றுமைக்கும் நாம தாராளமா அந்த வீட்டுல பொண்ணு எடுக்கலாம். அது மட்டும் இல்லம்மா, அந்த பொண்ணோட அக்கா கங்கா இருக்காங்களே, அவங்களும் அவங்க வீட்டுக்காரரும் கலெக்டருங்க. அதுவும் இல்லாம நேர்மையான கலெக்டருங்க. இன்னொரு அக்கா படிப்படியா வளர்ந்து ஒரு மில்லுக்கே அதிபர் ஆயிட்டா. அது இல்லாம அவ வந்து இந்த இந்த ஐஏஎஸ் எக்ஸாம் கூட எழுதியிருக்கா. அது மட்டும் இல்ல, நம்ம அரவிந்துக்கு பார்த்திருக்கிற பொண்ணு சாரு ஐபிஎஸ் ஆகணுங்கிற லட்சியத்தோட இருக்கா. நம்ம அரவிந்துக்கு எல்லா வகையிலும் அந்த பொண்ணு பொருத்தமா இருப்பாமா. அதனால இந்த கல்யாணம் நடக்கிறது 100% உறுதியாயிருச்சு.
ஆனா என்ன, இந்த ஐயாவோட மச்சனை குலசேகரனும் மூத்த மக இந்த கார்த்திக்கும் தான் கொஞ்சம் வில்லங்கம் பிடிச்சவங்களா இருக்காங்க. அதனால அவங்க பேரை பத்திரிகையில போடலாமா வேணாமான்னு ஒரே குழப்பமா இருக்கு. முத்தையா, அப்ப ஒன்னு செய், காரை எடுத்துட்டு ஒரு எட்டு ஐயா வீட்டுக்கு போய் ஐயா கிட்டே கேட்டுட்டு வந்துரு. ஆமா ஆமா, நீங்க சொல்றது நல்ல யோசனை தான். சரி, ஒரு எட்டு போயிட்டு தான் வந்துடுறேன். வாங்க மாமா, வாங்க தே, வாங்க உள்ள வாங்க. படிச்சிட்டு இருக்கா பாருங்க. என்னத்த, எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அரவிந்த் நல்லா இருக்கா, மருந்து கம்பெனி வேலைய வெளியே போயிருக்கா. சரி ஐயா, எங்கம்மா? அப்பா உள்ள இருக்காரு, நான் போய் சொல்றேன், நீங்க உட்காருங்க. உட்காருங்க. சரி உட்காருங்க. அடடே, வாங்க மாமா, வாங்க அத்தை. வணக்கம், நல்லா இருக்கீங்களா தம்பி? வணக்கம் வணக்கம் தம்பி. டீ காஃபி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்ப்பா. வாங்க வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு ஐயா. என்ன சாப்பிடுறீங்க? நாச்சியா ஏதாவது குடிக்க கொண்டு வாங்க. இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேணாம் ஐயா. இந்த கல்யாண பத்திரிகை அடிக்கிற விஷயமா உங்களை பார்த்து பேசிட்டு போறான்னு வந்தேன். அப்படியா? சொல்லுங்க முத்தையா. ஐயா, நாங்க பத்திரிகை அடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். அதுல உங்க தரப்பு சொந்தக்காரங்க பேரெல்லாம் போடணும். யார் யார் பேரை போடணும், அவங்க என்னென்ன உறவு முறைன்னு எனக்கு தெரிஞ்ச வகையில எழுதி கொண்டிருக்கேன். இது சரியா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க ஐயா. சரிங்க. பெண் வீட்டார், அது எல்லாரும் கேக்குற மாதிரி படுற. சரிங்க ஐயா. பெண் வீட்டார் திருமதி கங்காதேவி ஐஏஎஸ், தஞ்சை மாவட்ட துணை ஆட்சியர், மூத்த சகோதரி. உயர் திரு செல்வக்கண்ணன் ஐஏஎஸ், தஞ்சை மாவட்ட ஆட்சியாளர். பெண் வீட்டாரின் சம்பந்திகள் உயர் திரு ரத்னவேல், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி. திருமதி கற்பகம் அம்மாள், திருமதி ராசம்மாள். பெண்ணுக்கு இரண்டாவது சகோதரி திருமதி ரமாதேவி, மில் அதிபர். உயர் திரு ஜெயச்சந்திரன், மில் பங்குதாரர். பெண்ணுக்கு உறவுகள் திருமதி முத்தரசி, பெண்ணுக்கு அத்தை உயர் திரு சரவணன், மில் அதிபர் அண்ணன் திருமதி வடிவுக்கரசி அண்ணி. அவ்வளவுதாங்க ஐயா போட்டிருக்கு. ஐயா என்னங்க அது, இவங்க கல்யாணத்துக்கு பேர் எழுதிட்டு வந்திருக்காங்களா இல்ல நம்ம குடும்பத்துல கலகம் பண்ண வந்திருக்காங்களா? என் வீட்டுக்கார பேர் இல்ல, என் பேர் இல்ல, என் அப்பா பேர் இல்ல. வேணுடைய இப்படி எல்லாம் பண்றாங்க ஐயா. ஏன் இப்படி பண்றாங்கன்னு கேளுங்கய்யா. அந்த இத்தப்பட ராசம்மா பேர் கூட இதுல இருக்கு, ஆனா எங்க பேர் இல்ல. நாங்க என்ன அவ்வளவு கேவலமா போயிட்டோமா? இளவஞ்சி, இரு இரு, அவசரப்படாத. யார் யார் பேர் விட்டு போயிருக்குன்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்றதுக்காக தானே வந்திருக்காங்க. ஏ முத்தையா, கார்த்திக் என் பையனு தெரியும், இளவஞ்சி என் மருமகன்னு தெரியும், குலசேகரன் என் மச்சனு தெரியும். அவங்க பேரெல்லாம் போடலைன்னா ஏதோ காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னு சொல்லுங்க. ஐயா, குலசேகரனுக்கும் கார்த்திக்கும் இந்த கல்யாணம் நடக்கிறதுல இஷ்டம் இல்லைன்னு கேள்விப்பட்டோம். கார்த்திகோட சம்சாரம் இளவஞ்சி, அதனால இவங்க பேரெல்லாம் கேட்காம போட்டோம்னா ஏன் எங்களை கேட்காம எங்க பேரெல்லாம் போட்டீங்கன்னு நாளைக்கு தகராறு பண்ணாங்கன்னா நாங்க என்னையா செய்யறது? இஷ்டம் இல்லைன்னு நீங்களே எதை வச்சு சொல்றீங்க இளவஞ்சி? சில விஷயத்த நாங்க நேரடியா சொல்ல முடியாது, எலமரவா காய்மரவா தான் சொல்ல முடியும். அப்படி இல்லாம நாங்க நேரடியா சொன்னா நீ முதல்ல சொன்ன பாரு கலகம், அதுதான் வரும். முண்டகனி, எல்லாம் உன் வேலைதானா? ஐயா, என் அம்மா ஊர்ல உள்ள ரேஷன் கார்டெல்லாம் அடக பிடிச்சு வச்சிருந்தாங்க, அத நான் தான் கங்கா கிட்ட சொல்லி மீட்டு கொடுத்தேன். அந்த கோபத்துலதான் இப்படி பழி வாங்குறாங்க. உள்ள கத்திரிக்காய் எப்படி போட்டு கொடுக்கற பாரு. அப்படியெல்லாம் இல்லம்மா, உங்க அப்பாவும் உங்க வீட்டுக்காரரும்
இந்த வீட்டுல நாங்க சாருவ பொண்ணு எடுக்கிறது பிடிக்காம நேரடியாவும் மறைமுகமாவும் நிறைய எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இதையே நாங்க ரொம்ப நாகரிகமா எதிர்ப்புன்னு சொல்றோம். ஆனா அவங்க வேற விதமா நடந்துகிட்டாங்க. அதனாலதான் இந்த கல்யாணத்தை பிடிக்காதவங்க பேரை எதுக்கு போடணும்னு தவிர்த்துட்டோம். சம்பந்திமா, நீங்க என்ன சொல்றீங்க? இதுல நான் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதையே பண்ணுங்க. இல்லைனாச்சியா, முத்தையா, கல்யாண பத்திரிகையில பேரை போட்டா எல்லாரு பேரையும் போடணும். இல்லை, யாரு பேரையும் போடாம சுற்றமும் நட்புன்னு போடணும். ஒருத்தர் பேரை போட்டு இன்னொருத்தர் பேரை போடாம விட்டா அது தப்பு. அவங்க பிடிக்காதவங்களா இருந்தாலும் சொந்தக்காரங்களா இருந்தா அவங்க பேரை கட்டாயம் போடணும். அவங்க மூணு பேர் பேரையும் போட்டுருங்க முத்தையா. இந்தாங்க. சரிங்க ஐயா, அவங்க மூணு பேர் பேரையும் நான் இதுல போட்டுறேன். என்ன இளவஞ்சி, சந்தோஷம் தானே? அப்ப நாங்க புறப்படுற ஐயா. ரொம்ப சந்தோஷம். வாங்க. சித்தப்பா, பத்திரிக்கை அடிக்கும் போது மறக்காம என் பேர இளவஞ்சி அண்ணி சின்ன நாச்சியார், அப்புறம் பிராக்கெட்ல IAS னு கொட்டை எழுத்துல போட்டுருங்க. இந்த பட்டம் போதுமா இல்ல இன்னும் வேற ஏதாவது சேர்க்கணுமா? போக போக வந்துகிட்டே இருக்கும். அப்பப்ப நாங்க சொல்லி அனுப்புறோம். ஏத்தம் தான் உனக்கு. வர சொல்லுங்கப்பா, இப்பவே எழுதிடலாம். வடிவே, போய் ஒரு பேனாவும் பேப்பர் எடுத்துடுடியா. சரி அப்பா. அதெல்லாம் வேணாம்ப்பா, நீங்க சொல்ல சொல்ல நான் லேப்டாப்ல ஃபீட் பண்ணிக்கிறேன். ஏமா கங்கா, இந்த சின்ன பெட்டியில பத்திரிக்கை எல்லாம் அடிக்க முடியும்? ஆமா, இதுல எப்படி பிள்ளையார் சுழி போடுவீங்க? அத்தை, இதுல என்ன வேணாலும் பண்ணலாம். கங்கா கங்கா, அப்போ இதுல என்ன போட்டோ பிடிக்க முடியுமா? சின்னம்மா, உங்களையே பாக்கலாம். இப்ப பாக்குறீங்களா கங்கா? சின்னம்மாவோட போட்டோ சிடியில வச்சிருக்கீங்களா? சிடியில இல்ல, பென்டிரைவ்ல இருக்கு. இப்ப போடுறேன். இத பாருங்க அத்தை. அத்தை, இதுல நீங்க மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட போட்டோவும் இருக்கு. அப்படியா முத்தரசி? உன் புருஷன் குலசேகரன் போட்டோ பாக்குறியா? கங்கா, போட்டு காட்டுமா? சரிப்பா. அண்ணே போங்க அண்ணே. வெறச்சிக்கிட்டு இருக்கிற அந்த மனுஷ முகத்தை தினமும் நேர்ல தான் பாக்குறேனே, இதுல போட்டோல வேற பாக்கணுமா? இந்த நல்ல நேரத்துல அவரை என்ன ஞாபகப்படுத்துறீங்க? அப்பா நீங்க சொல்லுங்கப்பா, நீங்க சொல்ல சொல்ல நான் இதுல ஃபீட் பண்ணிக்கிறேன். இதுலயே டிசைன் எல்லாம் பண்ணிட்டு ப்ரூஃப் பார்த்துட்டு அப்புறம் பிரிண்டிங் கொடுக்கலாம். அப்படியா? சரிம்மா. நிகழும் மங்களகரமான கரவருடம் மாசி திங்கள் 22 நாள் 2012 மார்ச் மாசம் 5 தேதி திங்கட்கிழமை அமிர்த யோகத்தில் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை 6 மேல் 7:30 சிம்மராசி மக நட்சத்திரத்தில் தஞ்சை மாவட்டம் ஆயக்குடி கிராமத்தில் வசிக்கும் உயர்திரு ராஜா ராமச்சந்திர ரகுநாத் சுப்புலட்சுமி அவர்களின் குமாரத்தி செல்வி சாருலதாவுக்கும் தஞ்சை மாவட்டம் சூரக்கோட்டை கிராமத்தில் வசிக்கும்
சிவகாமியின் பேரன் உயர்திரு முத்தையா பெரிய நாயகி அவர்கள் குமாரன் அரவிந்துக்கும் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு தஞ்சை மாவட்டம் ஆயக்குடி கிராமத்தில் இருக்கும் ஸ்ரீ லட்சுமி நாராயணா கல்யாண மண்டபத்தில் திருமணம் நடைபெற இருக்கிறது. மேற்படி திருமணத்திற்கு தாங்கள் சுற்றமும் நட்பும் சூழ வருகை தந்து மணமக்களை வாழ்த்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். கங்கா, அப்படியே வலது பக்கத்துல தங்கள் வரவை அன்புடன் எதிர்பார்க்கும். ஏன் பேரு? பெரியம்மா பேரு, சுப்பு பேரு, மூணு பேரை போட்டுக்கம்மா. சரிங்கப்பா. அப்படியே இடது பக்கமா அவ்வண்ணமே கோரும் குலசேகரம் பேரையும் முத்தரசி பேரையும் போட்டுக்கம்மா. சரி. ஐயா, எதுக்குங்க ஐயா எங்க அப்பா பேரெல்லாம் போட சொல்றீங்க? மாமா, கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்களா? பெரிய மாமா பேர் போடாம பத்திரிக்கை அடிச்சா நல்லவா இருக்கும். என்ன ரமா, நீ மாப்பிள்ள வீட்டு பத்திரிக்கையிலயும் அப்பா பெரிய மாமா பேரை போட சொல்லிருக்காரு. அண்ணே, நல்ல வேலை இப்ப இளவஞ்சி அக்கா இல்ல, சாரு சுப்புலட்சுமி அத்த கூட கோயிலுக்கு போயிருக்காங்க. அவங்க இப்ப இருந்தா எப்படி பேசிருப்பாங்க தெரியுமா? சொந்த அப்பா பெரிய போடக்கூடாதுன்னு சொல்ற? இந்நேரம் இளவஞ்சி இருந்து இத கேட்டிருக்கணும். கொடுமை பிடி சண்டைதான் கங்கா. அப்படியே பின்பக்கத்துல பெண்ணுக்குரியவர்கள் மாப்பிள்ளைக்கு உரியவர்கள்னு ரெண்டா பிரிச்சுக்கம்மா. ஆச்சியா, அந்த லிஸ்ட் கொடுத்தனேங்க ஐயா. பஞ்சாங்கத்துல முதல் பக்கத்திலே வச்சிருக்கீங்க ஐயா. அப்படியா? கங்கா, இதுல நம்ம சம்பந்தி முத்தையா சொந்தக்காரங்க பேரெல்லாம் இருக்கு. இது அவர் கொடுத்த லிஸ்ட். இதுலயே நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் யார் யாருன்னு எழுதியிருக்கேன். இத பின்பக்கத்துல போடுமா? சரிங்கப்பா. அப்பா, பத்திரிக்கை டிசைன் ரெடி ஆயிடுச்சுப்பா. அப்படியா? கொண்டா கொண்டா கொண்டா. கங்கா, அருமையா பண்ணிருக்கம்மா. இதுல எத்தனை பத்திரிக்கை அடிக்க போறீங்க? அப்பா, எத்தனை பத்திரிக்கை போடணும்னு மட்டும் சொல்லுங்கப்பா. பத்திரிக்கை அடிக்க வேண்டியது எங்களோட செலவு. அதெல்லாம் முடியாது ஐயா. ஐயா, நான் முதல்லயே சொல்லிட்டேங்கய்யா, சாருவோட கல்யாண செலவு முழுசோ போயிடுச்சு. இந்த செலவு நாங்க தான் பண்ணுவோம். அதுவும் பத்திரிக்கை அடிக்கிறது முக்கியமான காரியம், அத நாங்க தான் செஞ்சு கொடுப்போம். அந்த வேலையே வேண்டாம். முடியாது, பத்திரிக்கையே நான் தான் அடிப்பேன். அத்த, அதெல்லாம் முடியாது. இருங்க 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 இருங்க. ஏன் மச்சான், கல்யாணத்திலே இருக்கிறதுலே கம்மியான செலவு பத்திரிக்கை அடிக்கிற செலவு, அதனால அதை எடுத்துக்கிட்டீங்களா? போனா போட்டோம், விட்டு கொடுங்கம்மா.